ஒன்இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏசிய கப் தொடர் வந்து தொடங்கி நடந்து வருது. இந்த ஏசிய கப் தொடரோட லீக் மேட்ச்சில் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் அவரை சண்டே வந்து ஒருத்தர் வந்து மீட் பண்ண போகிறாங்க. இந்த மேட்ச்க்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆல்ரெடி அதிகமாக போயிட்டுருக்கு. இந்தியன் பாகிஸ்தான் மேட்ச்னாலே இந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்தியன் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ல இருக்க இந்த ரைவல்ரி தான். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் விளாண்ட மேட்சஸில் எடுத்து பார்த்தோம்னா பல ஸ்லெட்ஜிங் மூமெண்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. உதாரணமாக வந்து 96 வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ஸில் வந்து இந்தியன் பாகிஸ்தான் மோதும்போது அமீர் சொஹைலும் சயித் அன்வரும் வந்து இந்தியன் டீமோட பவுலர்ஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது அமீர் சொஹைலுக்கு வந்து வெங்கடேஷ் பிரசாத் பால் போடுறாரு. அப்போது வந்து வெங்கடேஷ் பிரசாத் போட்ட ஒரு பாலை அமீர் சொஹைல் வந்து ஃபோர் கடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இப்படி வந்து சை காமிப்பார், அந்த பால் எப்படி பறக்குது பார்த்தியா, அந்த மாதிரி நீயும் பறப்ப, அந்த மாதிரி வெங்கடேஷ் பிரசாத்கிட்ட சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். அதுக்கு அடுத்த பாலே வந்து வெங்கடேஷ் பிரசாத் போடுற பாலில் அமீர் சொஹைல் வந்து க்ளீன் போல்ட் ஆவார். ஸோ இந்த மாதிரியான ஸ்லெட்ஜிங் மொமெண்ட்ஸ் வந்து இந்தியன் பாகிஸ்தானோட கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைஞ்சு வளைஞ்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு முக்கியமான ஸ்லெட்ஜிங் மொமெண்ட் பார்த்தோம்னா ஷாஹித் அப்ரீடியும் கௌதம் கம்பீரும் 2010 வந்து ஒரு பயாட்டல் சீரீஸில் வந்து மோதிருப்பாங்க. இந்த சீரீஸில் வந்து ஷாஹித் அப்ரீடி போட்ட பாலை வந்து கௌதம் கம்பீர் வந்து ஒரு ஃபோர் கடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு பால் வந்து ரன் ஓடும்போது ஷாஹித் அப்ரீடி குறுக்க வந்துடுவார். ஸோ அந்த குறுக்க வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்துப்பாங்க. ரொம்ப க்ளோஸாக வந்து அது ரொம்ப டென்ஸ்டான மொமெண்ட்டாக வந்து இருக்கும். அம்பையர் அயன்குட் வந்து பிரிச்சுராட்டி அப்போது வந்து பெரிய சண்டையாக ஆகிருக்கும். அந்த மாதிரியான வந்து ஒரு மொமெண்ட் தான் அது. ஸோ இந்த மாதிரியான ஃபேமஸான ஸ்லஜ்ஜி மொமெண்ட்லாம் நிறைஞ்சது தான் இந்தியா பாகிஸ்தானோட கிரிக்கெட்டிங் ஹிஸ்ட்ரி. இப்போது நடக்க போகிற இந்த சண்டே மேட்ச்லையுமே வந்து இந்த மாதிரியான ஸ்லெட்ஜிங் மொமெண்ட்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சண்டே மேட்ச்சில் பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்தியன் பிளேயர்ஸ்கிட்ட யாரெல்லாம் வம்பெழுப்பா அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணோம்னா பாகிஸ்தான் சைடில் அந்த மாதிரி ஒரு 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸ் யாருங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் பாகிஸ்தான் சைட்லேருந்து இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா ஹரீஸ் ராஃப். ஹரீஸ் ராஃப் வந்து பாகிஸ்தானோட வளர்ந்து வரும் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். பாகிஸ்தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து நிறையா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஹரீஸ் ராஃப்மே வந்து ஒரு நம்பிக்கை தரும் ஃபாஸ்ட் பவுலராக இப்போ வளர்ந்து வராரு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பாகிஸ்தானோட ஸ்டார் பவுலரான ஷாஹின் அப்ரீடி இல்லை. ஸோ ஷாஹின் அப்ரீடி இல்லாத இடத்த வந்து ஹரீஸ் ராஃப் தான் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ ஹரீஸ் ராஃப்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஹரீஸ் ராஃபை வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸான கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மாவுமே வந்து கண்டிப்பாக 4-6 கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஹரீஸ் ராஃப் வந்து எல்லா பக்கமும் அடி வாங்கப்படும் பட்சத்தில் ஹரீஸ் ராஃப் வந்து கண்டிப்பாக அவரோட டெம்பரை வந்து லூஸ் பண்ணுவார். இந்த டெம்பரை லூஸ் பண்ணி கண்டிப்பாக இந்தியன் பேட்ஸ்மேன்ட்டு ஹரீஸ் ராஃப் வந்து ஏதாவது ஸ்லெட்ச் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த லிஸ்ட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் வந்து முகமது ரிஸ்வான். முகமது ரிஸ்வான் வந்து பாகிஸ்தான் சைடோட ஒரு நம்பிக்கை தரும் பேட்ஸ்மேனாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட்டில் பாகிஸ்தான் சைடோட விக்கெட் கீப்பரும் முகமது ரிஸ்வான் தான். விக்கெட் கீப்பர்ஸ்க்கும் ஆப்போசிஷனோட பேட்ஸ்மேனுக்கும் எப்பயுமே வந்து ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் வந்து ஃபீல்டில் இருப்பாங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த ஸ்லெட்ஜிங் வந்து விக்கெட் கீப்பர் வந்து அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முகமது ரிஸ்வான் வந்து இந்தியன் பேட்ஸ்மேனை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, இரிட்டேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஸ்டெம்ஸ்க்கு பின்னாடி இருந்து ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளேயர் வந்து ஃபகர் ஜமான். ஃபகர் ஜமான் வந்து பாகிஸ்தானோட ஒரு இம்பார்ட்டண்டான பேட்ஸ்மேன். ஸோ இம்பார்ட்டண்ட் பேட்ஸ்மேன் ஃபகர் ஜமானுக்கு வந்து இந்தியன் சைட்லேருந்து கண்டிப்பாக பவுலர்ஸ் வந்து ஒரு சேலஞ்ச் கொடுப்பாங்க. இந்தியன் சைடில் இந்த டீமில் வந்து இருக்கக்கூடிய பவுலர்ஸில் யார் முக்கியமான பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா அஷ்தீப் சிங், ஆவேஷ் கான், ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. இவங்க கண்டிப்பாக ஃபகர் ஜமானை வந்து ஒரு ஒரு கம்மி ஸ்கோரில் வந்து கண்டிப்பாக அவரை வந்து அவுட் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ட்ரை பண்ணும்போது இவங்களுமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவான பவுலர்ஸ் தான். ஸோ ஃபகர் ஜமானும் ஒரு அக்ரெசிவான பேட்ஸ்மேன் தான். ஸோ இந்த பவுலிங் டீமுக்கும் இந்த பவுலிங் அந்த ஸ்பெல் போடக்கூடிய இந்த டீமுக்கும் ஃபகர் ஜமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ இந்த ரைவல்ரியில் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஃபகர் ஜமான் வந்து டெம்பர் லூஸ் பண்ணி ஹர்திக் பாண்டியாக்கிட்டையோ ஆவேஷ் கான்கிட்டயோ வந்து கண்டிப்பாக ஏதாவது ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கோ இல்லை இவங்க வந்து அவர்கிட்ட ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கோ வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் தான் இந்தியன் சைட் கூட வந்து வர சண்டே மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ஏதாவது வம்பெடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இது நடக்காமையும் போகலாம். இந்தியன் சைட்லேருந்து யாராவது இந்த ஸ்லெட்ஜிங் வந்து இனிஷியேட் பண்ணலாம், அப்படி கூட நடக்கலாம். ஸோ இந்த ரெண்டுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஒரு விஷயம் கன்ஃபார்ம் என்னென்னா இந்த சண்டே மேட்ச் வந்து கண்டிப்பாக பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக போகிறது மட்டும் நம்ம எல்லாருக்கும் கன்ஃபார்மாக தெரியும்.